அது குடிக்கிறதுக்கு சமானம் சார். சார் ஆறு பரோட்டா கொண்டு வந்து போட்டு இருக்கிற நாலு கிரேவியை ஊற்றி அதில் இருக்கிற சால்னாவை அடித்து வச்சு சாப்பிட்டு அப்பா சூப்பராக இருக்குது, இனி ஒரு அடுத்த மூணு மாதத்துக்கு வாரத்துக்கு மூணு வாட்டி இங்கே போனையா அப்படின்னு சொல்லி போகிறது வந்து அது குடிக்கிறதுக்கு சமானம் சார். ட்ரிங்க் பண்ணுறது சமம், ட்ரிங்க்கு சமம். குடிக்காரனுக்கு கை உதற மாதிரி பரோட்டா சாப்பிட்டே ஆகணுன்ற, பிரியாணி சாப்பிட்டே ஆகணுன்ற மாதிரி என்றைக்கா ஒரு நாள் சாப்பிட்றதோ என்றைக்கோ ஒரு நாள் எடுத்துக்கல தப்பே என்ன. ஓகே இன்னொன்று சார், இப்போ நிறைய பேர் வந்து நான் குக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறனாலே நான் சுடுதண்ணி கூட சுமாராக தாங்க வைப்பேன் அப்படின்னு சொல்கிறத பார்க்க முடியுது. நிறைய பேரோட ஹஸ்பண்ட்ஸ் வந்து கிச்சன் பக்கம் போகிறதில்லை, இல்லை கிச்சன் போனால் தெரியாது கேஸில் எப்படி பற்ற வைக்கணும்னு தெரியுதுல்ல, எங்கே ஆன் பண்ணணும் தெரியுதில்லன்னு. வீட்டில் லேடிஸுக்கே தெரிய மாட்டேங்குது இப்போ சார் நிறைய பேருக்கு, மீன் அஃப்கோர்ஸ் அப்படி இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்போது எல்லாரும் அட்லீஸ்ட் ஒரு சுடுதண்ணி வைக்கிறதோ இல்லை அவங்களுக்கு தேவையான டிஷ்ஷை கொஞ்சம் பண்ணுறது கூட கற்றுக்கணும் அந்த கட்டாயத்தில் இருக்கிறோம், அது ஒரு நெசசிட்டி நினைக்கிறீங்களா? எந்த பணம் சார் ஒரு மாதம் கிடாமல் இருந்திருக்கு பறிச்ச பிறகு, இன்றைக்கி ஆப்பிள் எடுத்து மாதுளம் பழம் எடுத்து வெளியே வைங்க ஒரு மாதத்துக்கு அப்படியே இருக்குது ஆப்பிள் கெட்டே போக மாட்டேங்குது, எந்த பழமும் கெட்டு போக மாட்டேங்குது, அப்புறம் கடைசியில் பார்த்தா அப்படியே கருப்பாய் அப்படியே இதாகிடுது கட்டி ஆகிடுது. ஸோ அந்தளவுக்கு கெமிக்கல் ட்ரீட் பண்ணுறாங்க, பூச்சி மருந்து அடிக்கிறாங்க, பெஸ்டிசைட் போடுறாங்க, இது என்னென்ன போடுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல, போடுறவனுக்கு தான் தெரியும் என்னென்ன போடுறாங்கன்னு. கண்ணால் பார்த்தது மாம்பழம் பழுக்க வைக்கிறது கார்பைட்டர் வச்சுட்டு இருந்தாங்க, அதே முதல்ல முதல்ல இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ எல்லோரும் ஒத்துக்கிறாங்க கல் வச்சு பழக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஒரு நாட்டுக்கு வந்து 1000 கிலோ பணம் வேணும்னா 100 கிலோ தான் விளையாதுன்னா என்ன சார் பண்ணுவான், அவன் ஊசி போடுவான், கார்பைட் யூஸ் பண்ணுவான், பழுக்க வைப்பான், சீக்கிரமாக கொடுத்தா அவனை 2 மாதம் மாம்பழம் கிடைக்காதுன்றாங்க. ஸோ அது மாதிரிலாம் இருக்கும்போது அதை குறைச்சிக்கிறது பெட்டர். மைதா கூட அதே தான், பரோட்டா கூட அதே தான், பரோட்டா ஃபண்டாஸ்டிக் டிஷ் சார், எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் பரோட்டா. ஆனால் நான் கடைசியாக பரோட்டா சாப்பிட்டு 3 மாதம் ஆச்சு, 3-4 மாதம் ஆச்சு பரோட்டா சாப்பிட்டு, பிடிக்கும்ன்றதுக்காக அதை டெய்லி சாப்பிட்டா விஷம் தானே சார் அது. ஸோ மைதாங்க இது வந்து சாடஸ்ட் தான் அப்படிங்கிறாங்களா, அதில் அது அதுதான் இங்கே பேஞ்சரான பிரச்சனையாக இருக்குது. இட் இஸ் அ ரீஃபைன்டு ஃப்ளார், மைதாவும் ஆட்டாவும் ஒன்று தான் சார், மேலே இருக்கிற உமி கோதுமையில் அந்த இதோட அரைக்கிறது கோதுமை, அது இல்லாமல் அதை எடுத்து ரீஃபைன் பண்ணி கெமிக்கல் இண்டக்ஷன் பண்ணி அதை ரீஃபைன் பண்ணுறது தான் மைதா. அப்போ சாடஸ்ட் தானே அது, சாடஸ்ட்ன்றது வந்து மேலே இருக்கிற இப்போ அரிசிக்கு மேலே ஒரு தோல் இருக்குது அதுதான் சாடஸ்ட், மரத்தை வெட்டுறோம் அதுதான் சாடஸ்ட். நீங்கள் சாடஸ்ட்னு எதை சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, ஐ மீன் அது வந்து லாஸ்ட்டாக வந்து ஃபில்டர் பண்ணி லாஸ்ட்டில் ஒரு மெட்டல் ஒரு செக்கன்றீங்க, செக்க மாதிரி விட்டு போன பொருள் லாஸ்ட்டாக விட்டு போன பொருள்ன்றீங்க, ஆமாம் ரீஃபைன்டு கம்ப்ளீட்லி ரீஃபைன்டு பொருள் தான். ஆமாம் அதுக்குன்னு ஒரு சக்தி இல்லை, அதுக்குன்னு ஒரு சக்தி கிடையாது. ஆனா நம்ம சொல்ற மாதிரி பேன் பண்றது கெட்ட பொருளும் கிடையாது. இன் மாடரேஷன், மாசத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிடுறதுல ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிடுறது எப்பயோ ஒரு வாட்டி சார் ஆறு பரோட்டா கொண்டாந்து போட்டு இருக்கிற நாலு கிரேவியை ஊத்தி அதுல இருக்கிற சால்னாவை அடிச்சு வச்சு சாப்பிட்டு அப்பா சூப்பரா இருக்கு, இனி ஒரு அடுத்த மூணு மாசத்துக்கு வாரத்துக்கு மூணு வாட்டி இங்க போனியா அப்படின்னு சொல்லி போறது வந்து அது குடிக
மாதிரி என்னைக்கா ஒரு நாள் சாப்பிட்றதோ என்னைக்கா ஒரு நாள் எடுத்துக்கல தப்பே என்ன. ஓகே இன்னொன்று சார், நீ செஃப் வித் கோமாளிக்கு பார்க்கும்போது எனக்கு இந்த ஒரு ஐடியா கிடைச்சிது, மீன் கொஸ்டின் தோணுச்சு. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து நான் குக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறனாலே நான் சுடுதண்ணி கூட சுமாராக தாங்க வைப்பேன் அப்படின்னு சொல்கிறத பார்க்க முடியுது. நிறைய பேரோட ஹஸ்பண்ட்ஸ் வந்து கிச்சன் பக்கம் போகிறது இல்லை, இல்லை கிச்சன் போனால் தெரியாது கேஸில் எப்படி பற்ற வைக்கணும் தெரியுதுல்ல, எங்கே ஆன் பண்ணணும் தெரியுதுல்லன்னு. வீட்டில் லேடிஸுக்கே தெரிய மாட்டேங்குது இப்போ நிறைய பேருக்கு, மீன் அஃப்கோர்ஸ் அப்படி இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்போது எல்லாரும் அட்லீஸ்ட் ஒரு சுடுதண்ணி வைக்கிறதோ இல்லை அவங்களுக்கு தேவையான டிஷ்ஷை கொஞ்சம் பண்ணுறது கூட கற்றுக்கணும் அந்த கட்டாயத்தில் இருக்கிறோம்.